கும்சாய் ராம் நற்பவி நம்ம ஆரிமா சரவணன் எல்லாரும் அப்படி இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாய் சீல் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை போதும் சாயப்பாவுடைய அற்புதங்களை கேட்கலன்னா எப்படி? ஆமாங்க, நம்ம தொடர்ந்து வந்து ரம்யாவோட மிராக்கல்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையே. இது வந்து இன்னைக்கான வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 கூட சொல்லலாம். இன்னைக்கு வீடியோ பதிவும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கேட்குற அந்த மிராக்கல்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருக்குமே நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கும். அதே போல ரம்யாவுக்கு நடந்த ஒரு 3 அற்புதங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரம்யாவோட வாழ்க்கையில பாபா எப்படி வந்தாரு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெண் குழந்தையின் ரூபமா வந்து அப்புறம் வந்து கீழ வயலூர் கோவிலுக்கு எப்படி வர சொன்னார் என்னன்றதுல நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ புதுசாக வந்து பார்க்குறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான மிராக்கல்ஸ் எல்லாமே. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்து ரம்யாவோட கணவர் வர ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. அப்படி வந்து நடந்த நிகழ்வை தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்போ ஒரு முறை வந்து கீழவயலூர் பாபா கோவிலுக்கு வந்து ரம்யா போயிருக்காங்க. அந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வெட்ட வெளி கழனி காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்க. சுற்றி வயல் வழி, அதுக்கப்புறம் வந்து சேரும் செகதிமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு டென்ட் போட்டது போல் அங்கே ஒரு பாபா கோவில் இருக்குது. அப்படி தான் இவங்க வந்து அந்த கீழ வயலூர் பாபா கோவிலுக்கு இவங்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்னென்னா, பொதுவாகவே வந்து பாபா கோவில்லாம் அப்படியே ராஜா மாதிரி கம்பீரமாக இருக்கிறது தானே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இடத்துல தான் பாபா வந்து எப்போவுமே இருப்பார். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சேரும் செகதிமாக இருக்கிற இடத்துல பாபா நீங்கள் எப்படி பாபா இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே உங்களுக்கு சிரமமாக இல்லையா, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, யாரும் இல்லாத ஏதோ தனியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கு. அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாக அப்படி அன்னைக்கு போயிட்டுருக்கு. மறுநாள் வந்து எந்திரிச்சு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவை வந்து வணங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாபாவோட கையில் பாருங்கள் சேர் இருந்திருக்கு. ஒரு அப்படியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ பட்டை எப்படி இருக்கும், அது மாதிரி ஈரப்பதத்தோட அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து கையில் இப்படி பண்ணிட்டு இருப்பார் இல்லையா ஆசீர்வாதம், அந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கு. நான் உங்களுக்கு பிக்சர் கூட ஆட் பண்ணுறேன் பாருங்க. இவங்க திடீர்னு அதை நோட் பண்ணுறாங்க. இது பார்த்துட்டுமே அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, என்னது இது சேர சகதிமா எப்படி வந்திருக்கும் பாபாவோட கையில் இந்த இடத்துல, அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காஞ்சா மாதிரி கூட இல்லையே அப்படின்னு இவங்க அம்மாவை அழைச்சி பார்க்க சொல்லியிருக்காங்க. அம்மாவும் பார்த்துட்டு ஆமாம் இது வந்து சேரும் சகதிமா இப்போ, அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு சேர் மாதிரி இருக்கு, எப்படி பாபாவோட கையில் இங்கே சேர் வந்தது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது தான் இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம நேற்று தானே நினைச்சோம் இந்த இடத்துல போய் பாபா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கீழவயலூர் பாபாவை பற்றி நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோவில் இருக்கிற பாபா தான் உன்னுடைய இல்லத்துலேயும் நான் இருக்கிறேன், அதோட வெளிப்பாடாக தான் அவரோட கையிலையும் வந்து சேர் இருந்ததை இவங்க புரிஞ்சிருக்காங்க. பாபாவுக்கு எந்த இடம்ன்றது முக்கியம் இல்லை, அவர் இருக்காரா இல்லையா நம்மளை பார்த்துக்கிறாரா அப்படின்றதுதான் முக்கியம் இல்லையா. இவங்களுக்கு அந்த நம்ம நேற்று நினைச்சத உடனே பாபா வந்து எந்த அளவுக்கு அழகாக உணர்த்துறா இருப்பாரு, எந்த இடமே எனக்கு வந்து மாட மாளிகை முக்கியம் கிடையாது, ஒரு வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே நான் உங்களுக்காகவே சேவை செய்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன்ன்றது மாதிரி பாபாவோட கையில் அந்த சேர் காமிச்சு நம்ம எல்லாருக்குமே உணர்த்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இது தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இப்போ நம்ம தொடர்ந்து இது போல் கனவுல வர விஷயங்கள் எல்லாமே வந்து புதுசாக இருக்கு நம்ம வாழ்க்கையில், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்களுடைய ஆரி ஒர்க் மேம்னு சொன்ன இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு கீழவயலூர் பாபா கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த கோவில் வேலைகளை சாமியார் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, பூசாரிக்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோவில் நிர்வாகி ஒருத்தர் இருக்காருமா, நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம்னு சொல்லுவார் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க போயிட்டு இவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து இவங்க சொல்கிறாங்க. அவர் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து, இதுதான் உன்னுடைய குருஸ்தலம், உன்னோட குருஸ்தலத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உன் கனவுல வர பாபா கிட்டேயே கேளு, இதற்கான தெளிவான விளக்கம் வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு வந்து குருஜி வந்து சொல்லிடுறாரு. இவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று கேட்க வந்தால் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, சே என்னப்பா இது, கோயிலுக்கு வந்தால் நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்குன்னு பார்த்தேன், இந்த மாதிரி நம்மளுக்கு குழப்பி விட்டுறாங்களே. என்ன சின்ன பொண்ணு இல்லையா, அவளுக்கு வந்து அதை வந்து கிரகிச்சிக்க முடியல, நம்ம வந்தால் தீர்வு கிடைச்சிருன்னு வரா, ஆனால் திரும்பவும் போய் கனவுல நீ பாபா கிட்டே கேளுன்னா நம்மளும் கூப்பிட்ட உடனே அவர் வருவாரா, கனவுல வானா வந்துருவாரா அப்படின்னு இவங்களுக்குள்ள சின்ன பொண்ணு இல்லையா இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க் மேம் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீ பாபா கிட்ட கேளு, அதுக்கான விளக்கம் வந்து அவர் கண்டிப்பாக சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே முடிஞ்சிருது. அதே போல் மறுநாள் கனவுல பாபா வராரு, அதுவும் நிழல் போன ரூபத்தில் வராரு. வந்து அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் சீடனே உன் குரு, உன்னுடைய குருஸ்தலம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போது என்னுடைய குரு வந்து கீழவயலூர் பாபா கோயிலில் இருக்கிற குருஜியா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரம்யாவுக்கு வருது. இவங்க போயிட்டு குருஜிக்கிட்டே கேட்குறாங்க,
இந்த மாதிரி எனக்கு கனவுல பாபா வந்து என்னுடைய சீடன் தான் உன்னுடைய குரு, உன்னுடைய குருஸ்தலம் இதுன்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து குருஜி கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ குருஜி, இதுதான் உன்னுடைய குருஸ்தலம் நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் தான் உன்னுடைய இந்த ஜென்மத்துல நான் தான் உன்னுடைய குரு இந்த ஜென்மத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கரெக்டா வந்து அசிரீரி போல பாபா தலைக்கு மேல இருந்த பள்ளி வந்து சத்தம் கொடுத்துச்சான். அப்போ என்னுடைய குரு இவர் தான், நான் வந்து குருஸ்தல தான், நான் என்னுடைய குருஸ்தலத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ இதே மாதிரி எல்லாருக்கும் அமையுமா, எல்லாருக்கும் குருன்னு இருப்பாங்களா, அவங்கவுங்களுக்கும் குருஸ்தலம்னு இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லையா. எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க வாழையடி வாழையா வந்து ஒரு குருவை வந்து வணங்கிட்டு வருவாங்க. அப்படி வணங்கி விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏழு ஏழு ஜென்மமா ஒரு குருவை வணங்கிட்டு வருவாங்க. அவங்களுடைய வழியின் பாதையில நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுதான் குருவுக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது போன ஜென்மத்தோடைய விட்டக்குறை தொட்டக்குறைன்னு கூட சொல்லலாம். ரம்யாவுக்கு குருஜி குருவா இருந்திருக்காரு, அந்த குருவை பாபா தான் இவருக்கு கண்ணு காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து என்னுடைய குரு நீங்க தான் போது நான் கண்டிப்பா வந்து பாபாவுக்கு கொடுக்குற அதே நிகரான பக்தியும் அன்பும் வந்து உங்ககிட்டயே நான் கொடுப்பேன், ஒரு குருவுக்கான மரியாதையோட நான் நடந்துப்பேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு குருன்றது இருக்கணுங்க. நம்ம வந்து நீங்க குரு அப்படி இல்லைன்னா நம்ம பாபாவே நம்ம குருவா எடுத்துக்கலாம். அவரோட வழியில நம்ம நடந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறப்பா அமையும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. எனக்கு நான் குருவா நினைக்கிறது நம்ம சாய்தான் இல்லையா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, அவரோட அனுமதியோட செய்யுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றத்தை குருவாகிய சாயப்பா வந்து தருவாருன்றதே நான் சொல்றேன். அதே சமயம் இன்னொரு ஒரு மிராக்கலாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாபாவுக்கு வந்து விரதம் இருக்கலாம், விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணோம்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிலர் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். அதே போலதான் ரம்யா வந்து முதல் முறையா விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுவும் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே நாராயண சாய்பாபா அப்படின்னு இருக்கும், அதாவது நாராயணர் பெருமாளுடைய கோவில் இருக்கு போல, அந்த கோவில்ல வந்து ஒரு இடத்துல பாபாவுடைய சிலை வச்சு பூஜை பண்றாங்க போல. அப்போ அந்த பூஜைக்கு அந்த பாபாவுடைய சிலைக்கு வந்து நாராயண சாய்பாபாவா இவங்க வந்து அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு வியாழக்கிழமையா தேர்ந்தெடுக்கிறாங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையாங்க, சாப்பிடாமலே இருந்துட்டு இவங்க கோயிலுக்கும் போயிடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா செம்ம கூட்டம், எவ்வி கூட்டமா சாப்பிட, அதாவது அன்னதானம் போ நிக்கிறோம் இல்லையா, அந்த கியூவும் ரொம்ப லென்த்தா நிக்குதான். ஐயையோ, நம்ம இவ்வளோ பேரையும் கடந்து போய் நம்ம எப்ப சாப்பிடுறது, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, ரொம்ப கேர் ஆயிட்டு இருக்கு, ஒண்ணுமே முடியலன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இவங்க மனசுக்குள்ளேயே வந்து பாபா கிட்ட அழ ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பாபா என்னால் உண்மையாகவே முடியவே இல்லை, நான் இவ்வளோ பேரையும் கடந்து வந்து சாப்பிட்றதுக்குள்ள கண்டிப்பாக சாப்பாடும் இருக்காது அப்படின்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோதான் போல இருக்கு, நீ இதே இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டாக வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கேருந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்ததும் சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் எங்கே சாப்பிட்றது, உங்கள் பாபா என்ன பட்னியாக தான் போட்டு அனுப்புவார் போல இருக்கே, இங்கே நாங்கள் கியூ முடிஞ்சு போகிறதுக்குள்ள மொத்தமே காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ரம்யா சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாபாவை நம்பி வந்தவங்க யாரையுமே பாபா வந்து பட்னியாக அனுப்ப மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போய் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தட்டு நிறைய சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல், அன்னைக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க, ரம்யாவோட கையில் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இது வந்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம், இது இந்தா நீ இது சாப்பிடு அப்படின்னு வந்து அந்த பெரியவர் வந்து கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையா, ஆனால் அப்போ இருந்த பசி மயக்கத்தில் இவங்க கடகடன்னு வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்காங்க. எல்லா வகையுமே இருந்து தான், அதுவும் பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம்னா எவ்வளோ கொடுப்பனா இருக்கும்னு பாருங்கள். இவங்க வந்து ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டான். அடடா, அந்த பெரியவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே நம்ம அப்படின்னு இவங்க தேடுறாங்க. கோவில் முழுக்கவே தேடுறாங்களா, எங்கேயுமே அவர் இல்லையா. கோவில் முழுக்க தேடுறாங்களா, அப்படி ஒரு ஆள் அங்கே இருந்த மாதிரியே தெரியல, எங்கன்னே தெரியலையா காணுமா. அப்போது நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது யாரு, நம்மளை தேடி வந்தது யாரு, எல்லாமே பாபா தான் அப்படின்னு இவங்க உணர்ந்துருக்காங்க. அதாவது பசியோடு இருந்தா பாபா வந்து ரொம்ப கோவப்படுவார், பசியோடு வந்து என்னை வணங்க வேண்டாம் அப்படின்னு கூட பாபா சொல்வார். அவருக்கு வந்து விரதம் இருக்கிறதே பிடிக்காது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏன் அவருக்கு பிடிக்காதுன்னா, தெய்வத்தை நம்ம மனசார நினச்சி வழிபாடு செய்யும்போது இந்த நம்ம உடல் சோர்வு டயர்ட்னஸ்னால என்ன பண்ணுவோம்னா, மனசு வந்து அலப்பாயும். நம்ம சாப்பிடல, சாமியை கும்பிட்டு சாப்பிட்ருவோம், சாமியை கும்பிட்டு சாப்பிட்ருவோம், சாப்பிடலன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, நம்ம பூஜை சாமிக்கான முழு கவனத்தோடு இறங்குவோமான்றது
கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுவும் விரதம்லாம் முதல் முறையா இருக்கிறாங்கலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் விரதம் இல்லாத பூஜையை தான் அவர் எதிர்பார்ப்பார். அதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்து முழு பக்தியை மட்டும்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு பாபா சொல்வார். அதனால நம்ம விரதம் இருக்கிறது பாபாவுக்கு பிடிக்காது. நீங்கள் விரதம் இருந்து பூஜை பண்ணணும்னு நினைக்காதீங்க, நல்லா வயிறார சாப்பிடுங்க. வயிறார சாப்பிட்டுட்டு நீங்கள் பாபாவை வணங்குங்க. இதில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பாபா எனக்கு எவ்வளவோ தராரு, நான் கேட்டது எல்லாம் என் பாபா தராரு, அவருக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இருக்கும்ல வியாழக்கிழமை அன்னைக்கு, அவங்களுக்கு ரொம்ப டீ இல்லாம இருக்க மாட்டாங்க, காஃபி இல்லாம இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்காங்க பாருங்க. இல்ல அவங்க பிடிச்ச ஃபுட் அன்னைக்கு சாப்பிடுறாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச விஷயத்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாபாவுக்காக நான் இன்னைக்கு ஒரு வேளை வந்து நான் இதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா எனக்கு தெரியாது, பட் நம் மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி கொடுக்குது. எனக்கு எல்லாமே செய்யறேன் என் பாபாவுக்கு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்றதுனால இந்த ஒரு சில விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஸோ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேணா இந்த வேணா ட்ரை பண்ணி பாருங்க, இதுவுமே உங்களுக்கு பலன் தரும்னு நினைக்கிறேன். ஸோ ரம்யாவோட வாழ்க்கையில இந்த மூன்று விஷயங்களும் நம்ம பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நடந்தது தான். பாபா நம்ம கூட இருக்காரா இல்லையான்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே சமயம் வந்து நமக்கு குருவா வந்து எப்பவுமே பாபா இருக்கிறாரு. நீ விரதம் இருந்தா என்னை வணங்கணும்னு பாபா எப்பவுமே சொன்னது இல்லை. இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடந்த ஒரு விஷயம் தான், ரம்யாவோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. இது ரம்யாவுக்கு நடந்த விஷயங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் பாபாவை எதை விரும்புறாரு அப்படின்றத. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ பற்றின கமெண்ட் போடுங்க. இது போன்ற அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணலாம். வீடியோ எப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான சாய்மராக்கல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.